சத்குருவே சரணம். உன்னோட வாழ்க்கை இருட்டில் இருக்குன்னு கவலைப்படாத சாமி. ஏன்னா இருட்டில் தானே அந்த விளக்கு பிரகாசிக்குது. அதே மாதிரி உன்னோட வாழ்க்கையை இருட்டில் இருந்து நீக்கி உன் வாழ்க்கையை பிரகாசம் நிறைந்த வாழ்க்கையாக நான் மாற்றி காட்டுவேன். அதே மாதிரி பிரச்சனைகளை நினச்சி பயப்படாத சாமி. பிரச்சனைகளை நினச்சி கவலைப்படாத. பிரச்சனைகள் தான் உன்னோட மனசை பக்குவப்படுத்துது. ஏன் சாமி? விதியில் சதி இருந்துச்சுன்னா அதை மதியால் வெல்லலாம். ஆனால் அந்த சதி தான் உன்னோட விதியாக இருந்துச்சுன்னா அதிலிருந்து உன்னை காப்பாற்ற நான் எப்பவும் இருப்பேன் அப்படிங்கிறத நீ மறந்துடாத. நீ எதுக்குமே பயப்படாத. அந்த விதியால் கூட உனக்கு காயம் ஏற்படுது அப்படின்னா அதை மாற்றி அமைக்கிற சக்தி எனக்கு இருக்குது. இங்கே பாரு சாமி, முகத்தை இந்த மாதிரி உம்முன்னு வச்சுக்காத. எல்லா சமயத்திலும் எல்லாரும் உன்னை கொண்டாடணும்னு எதிர்பார்க்காத. அதே மாதிரி எப்பவும் எல்லாருமே உங்ககிட்ட அன்பாகவே இருக்கணும்னு நீ ஏங்காத. யார் உங்ககிட்ட எப்படி நடந்தாலும் உன்னை எப்படி நடத்தினாலும் நான் உன் கூட தானே இருக்கேன். பின்ன எதுக்கு உன்னோட மூஞ்சியை உம்முன்னு வச்சுருக்க? சந்தோஷமாக இரு, எல்லாமே நல்லதாகவே நடக்கும். யார் யாரோ உன்னோட வாழ்க்கையில் எது எது எல்லாமோ செய்கிறாங்க. ஏன் சாமி? அதை நினச்சி நீ கலங்குற. யார் உனக்கு துரோகம் செஞ்சாலும் யாரை உன்னை விட்டு விலகி போனாலும் உன் கூட நான் இருக்கேன். உன்னை விட ரொம்ப கஷ்டப்படுறவங்களை நீ துன்புறுத்தும் போது உன்னை மட்டும் மனசில் வச்சுக்கோ. ஒரு நாள் உன்னை விட பெரிய ஆள் உன்னை துன்புறுத்த செய்வாங்க. இதை நீ எப்பவும் மறந்துடாத. நீ அடுத்தவங்களுக்கு என்ன பண்ணுறையோ அதே தான் நாளைக்கு உனக்கும் திருப்பி வரும் அப்படிங்கிறத நினைவில் வச்சு செயல்படணும். நீ நினச்சது எல்லாமே நடந்துச்சு அப்படின்னா நீ சந்தோஷமாக வாழ்வேன்னு நீ நினச்சிக்கிற. ஏன் சாமி? அது எனக்கு தெரியும். ஆனால் நீ நினச்சதில் 90% உன் வாழ்க்கைக்கு தேவையே இல்லை சாமி. பேசாமல் என்னோட இஷ்டப்படி வாழ்ந்து பாரு, சந்தோஷமாக வாழ்வ. எந்த ஒரு கெடுதலும் உன்னை நெருங்கவே நெருங்காது, உன் பக்கத்தில் கூட வராது. ஏன்னா உன்னோட பக்கத்தில் நான் இருக்கேன், எப்பவும் இருப்பேன். நீ கவலைப்படாமல் தைரியமாக இரு. யாரோ ஏதாச்சும் உளறுனா அதையே நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தேன் அப்படின்னா நான் கொடுக்குற எல்லையில்லாத சந்தோஷத்தை எப்படி உன்னால் அனுபவிக்க முடியும் சொல்லு சாமி. முதல்ல உன்னோட கவலைகளையும் உனக்குள்ளே இருக்க பயங்களையும் தூக்கி எறி சாமி. உன்னோட வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். உன் கூட மிகப்பெரிய சக்தின்னா என்னை மீறி எதுவுமே நடக்காது. அப்படி இருக்கும்போது நான் உன் கூட இருக்கும்போது என்னை மீறி உனக்கு எப்படி கெடுதல் நடக்கும்? இதை கொஞ்சம் யோசிச்சு பார்த்தியா? உன்னோட எல்லா பிரச்சனைகளையும் நான் சரி பண்ணுறதுக்காகத்தான் உன் கூட நான் இருக்கேன். உன்னோட வீட்டுக்கு வந்திருக்கேன். நீ எதுக்குமே கவலைப்படாத. கூடிய சீக்கிரமே உன்னோட பிரச்சனை எல்லாமே சரியாயி சந்தோஷமான வாழ்க்கையை நீ வாழ்வ. ரொம்ப நாளாக உன்னோட உடம்பு வலியால் கால் வலியால் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்க. ஏன் சாமி? எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாமல் யார்கிட்ட சொன்னாலும் உன்னை புரிஞ்சுக்காம இன்னுமே உன்னை காயப்படுத்துகிறாங்க. இது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். எல்லாத்தையும் சரி பண்ணிடுவேன். உன் உடம்புல இருக்க எல்லா குறைகளும் நீங்கி நீ சந்தோஷமாக நோய் நொடி இல்லாமல் வாழ்வ. உன்னோட கால் வலி எல்லாமே சரியாயிடும். நீ எதுக்குமே கவலைப்படாத. என்னோட நாமத்தை சொல்லிக்கிட்டே இரு. உன்னோட வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் சாமி. மிகுந்த பசியால் கஷ்டப்பட்டுட்டு இருக்கவங்களுக்கு ஒருவேளை உன்னால் முடிஞ்ச அளவு உணவு வாங்கி கொடு. அவங்க மனசை திருப்தி அடையும் போது உன்னோட கர்ம வினைகள் நீ செஞ்ச பாவங்கள் எல்லாமே விலகி உன்னோட வாழ்க்கையும் சந்தோஷமாக இருக்கும் சாமி. எதுக்குமே கவலைப்படாத. நல்லதே செய், நல்லதே நினை, எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும்.